ஹலோ, வெல்கம் டு வேதாஸ் கார்னர். இன்றைக்கி 3 நிமிஷத்தில் இட்லிக்கு அரிசி உளுந்து அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம். வீட்டில் கிரைண்டர்னால் 40 to 45 மினிட்ஸ் ஆகும். 5-6 மணி நேரம் ஊற வச்சு கொண்டு வந்து அரிசி உளுந்து ஃபுல்லாக நம்ம தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ப்யூர் வாட்டர் வச்சுருக்காங்க கேன்லேருந்து, அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு அரைச்சி கொடுத்துட்றாங்க. கிலோவுக்கு 10 ரூபா தான் சார்ஜ். கிரைண்டர் போட டைம் இல்லை, கிரைண்டர் வசதி இல்லைன்னா அப்போது இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராடக்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாஷ் பண்ணிடுறாங்க, அரைச்சி கொடுத்தோன்னே இம்மிடியேட்டாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ க்ளீனாகவும் இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் முடிஞ்சிருது, நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து தண்ணி விடுறது. 3 நிமிஷத்தில் மாவு ரெடி ஆகிடுறது, அங்கேயே வெயிட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். அது மாதிரி மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது, நாம் வந்து உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு அதை கரைச்சிட்டு ஒரு 6-7 மணி நேரம் நல்லா பொங்க வச்சிட்டோன்னா பஞ்சு பஞ்சாக இட்லி ரெடி.